வரைக்கும் சதுரகிரியில நைட்டு தங்கி யாரும் வீடியோ போட்டு நான் பார்த்தது இல்லை. சதுரகிரி நைட்டில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? நீங்கள் ரொம்ப நாளாக சதுரகிரிக்கு போகணுன்ற பிளானில் இருக்கீங்களா? எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடிக்கணுங்கிறது தெரியாமல் இருக்கீங்களா? சதுரகிரியில் நைட்டில் எங்கே தங்கணும், எங்கே சாப்பிடலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணுமா? அப்போது ஒரு அரை மணி நேரம் உங்கள் ஃபோனையும் ஹெட்ஃபோன்ஸும் தூக்கிட்டு உங்கள் கண்ணையும் காதையும் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். மொத்த இன்ஃபர்மேஷனும் இதில் தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரடி இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, யானை இருக்குது, ஆள் பழக்கம் இருக்கிற இடத்துல வராது. சிவனை தேடி ஒரு பயணம். நீங்கள் கடினமான அபாயகரமான காட்டு பகுதியை தாண்டி தான் போகணும். நீங்கள் போகும்போது உங்கள் வழியில் கல் மண் முள் பாறை காட்டாறுன்னு எது வேணாலும் குறுக்க வரும். அந்த அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து வனவிலங்குகளுமே வர அபாயம் உண்டு. இதையெல்லாம் மீறி ஈசனை பார்த்தே ஆகணுன்ற கொள்கையோடு நீங்கள் போகும்போது அவர் அருளால் நீங்கள் போய் அவர் தரிசனத்தையும் பெற்று வர முடியும் இந்த மலை பயணத்தில். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சம எக்ஸ்பீரியன்ஸு. சதுரகிரியில் எங்களுக்கு நைட்டில் ஸ்டே பண்ணுற ஆப்ஷன் கிடச்சிது. அது ஒரு அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது எப்படி பண்ணலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வந்தனம், அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். சதுரகிரி ஒரு ஆன்மீகத்தலம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே ரெண்டு சிவபெருமான்கள் வீட்டில் இருக்காங்க. ஒருத்தர் சந்தன மகாலிங்கர், இன்னொருவர் சுந்தர மகாலிங்கர். சதுரகிரி எக்ஸாக்டாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில் வனச்சரணாலயத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்குது. இது மேகமலை வனச்சரகத்துக்கு உட்பட்ட இடத்துல வருது. சதுரகிரிக்கு பேருந்து வழியாக வந்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாகவும், சென்னையிலேருந்தோ கோயம்புத்தூர் நார்த்துலேருந்துலாம் வரவங்க மதுரை டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியில் இருக்கிற கிருஷ்ணன் கோயில் அப்படிங்கிற இடத்துக்கு ரீச் ஆகிடணும். ஃப்ரீக்வெண்ட்டான பஸ்ஸஸ்ங்க நிறையவே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் போய் ரீச் ஆக வேண்டிய இடம் வாட்ராப். ஆங்கிலத்தில் வாட்ராப்னு சொல்லுவாங்க, தமிழில் வற்றாத இருப்பு அப்படின்ற ஊர் பேர். வாட்ராப்லேருந்து நமக்கு தானிப்பாறை அடிவாரம் போகிறதுக்கு நாம் பேருந்துலேயோ இல்லை ஆட்டோலேயோ போய் ரீச் ஆகலாம். நீங்கள் ட்ரெயினில் வந்தாலுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறங்கி ஆகணும். அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தானிப்பாறை அடிவாரத்துக்கு பஸ் ஏறிக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தானிப்பாறைக்கு டைரக்ட் வண்டிங்களுமே இருக்குது. அந்த வண்டிங்களும் கிருஷ்ணன் கோயில் வழியாக வந்து வாட்ராப் ரீச் ஆகி அடுத்தது தானிப்பாறை போய் ரீச் ஆகும். 10:50 ஆச்சுங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். வந்து இப்போ தான் அடிவாரம் கிட்டே வந்து இறங்குறோம், லேட் ஆகிடுச்சு. ஆனால் சிவனை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா சிவன் எப்படியாவது வழி காட்டிடுவார். நான் வேற காலை ஓட்ட பண்ணிவிட்டு வீடியோ பண்ணுறேங்க, ஒழுங்காக லைக் பண்ணிவிடுங்க. எப்படி நடக்க போகிறான் தான் தெரில. நிறைய அன்னதான மனம் இருக்கு, நிறையவே இருக்கு. சொந்த வாகனத்தில் வரவங்களுக்கு தானிப்பாறை அடிவாரத்தில் வாகன நிறுத்துமிடம் இருக்குது. மலை ஏறத்துக்கு முன்னாடி அடிவாரத்திலே கீழே குச்சிங்க விற்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் ரேஞ்சுக்கு தான் இருக்கும், பட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மலைப்பாதையில். மலை ஏற்றத்துக்கு அனுமதிக்க ஒருத்தருக்கு 10 ரூபாய் கட்டணமாக வசூலிப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நாம் உள்ள நுழைவோம். சதுரகிரி மலை ஏறத்துக்கு மொத்தம் 3 வழிப்பாதை இருக்கு. ஒன்று தானிப்பாறை பாதை, இன்னொன்று வருஷத்துக்கு 1 தடவை மட்டுமே ஓபன் பண்ணக்கூடிய மதுரை மாவட்டத்திலிருந்து வர சாப்டூர் வனச்சரகத்துக்கு உண்டான வாழத்தோப்பு பாதை, மூணாவது வருஷத்துக்கு 1 தடவை மட்டுமே ஓபன் பண்ணக்கூடிய வருஷ நாட்டு பாதை. இது தேனி மாவட்டத்திலிருந்து வரும். ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை தை அமாவாசைக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. இந்த தானிப்பாறை பாதை ஆண்டு முழுவதுமே அனுமதி உண்டு. ஆனா பிரதோஷத்துக்கு அடுத்த வர அமாவாசை, பிரதோஷத்துக்கு அடுத்த வர பௌர்ணமி, இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க. மற்ற நாளில் மலையேற அனுமதி கிடையாது. சிவனை தேடி ஒரு பயணம். வனத்துறையோட சோதனை சாவடியை தாண்டி நம்ம நடக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் நடந்த அப்புறம் நமக்கு காளியம்மன் கோவில் வந்துடும். நிறைய தண்ணி போகுது இப்போ, நல்லா காளியம்மன் கோயிலையும் தாண்டி நாம் மாங்கனி ஓடையை போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு 20 நிமிஷத்துக்கு நமக்கு சமதள பாதையாகவே தான் இருக்கும்.
எல்லா ஆத்துலேயுமே எல்லா ஓடலையுமே தண்ணீர் வரத்து நல்லாவே அதிகமாக இருந்தது. 12 மணி வரைக்குமே. ஓகே ஓகே. கீழே இறங்குற ஆள் ஆறு மணிக்கு முன்னா எல்லாரும் கீழே வந்துடணும். இல்லை கிடையாது, நாளைக்கு காலைல 10 மணி வரைக்கும் இறங்குவோம். மேலே தங்குவாங்களா? அப்படி தங்குவாங்க. இப்போ நேற்று நைட்டு போனவங்களாம் தங்கியிருப்பா காலைல வருவாங்களா? இப்போ போகிறவங்களும் தங்கியிருப்பாங்க. இப்போ கீழே போகிறவங்களாம் தங்கிட்டு தான் வந்துருவாங்க. மேலே தங்குறதுக்கு இடம் இருக்குங்களா? ஆமாம், கோயிலில் படுக்கலாம். ஓகே, ஆனால் படுத்துங்க. நைட்டு அந்த எதுவும் சொல்ல மிருகம் ஐசை பத்து ரூபா ஐசை ஆள் பழக்க மறுக்கிடத்துல வராது வராது. என்னென்ன இருக்குங்களா? கரடி இருக்கு, புலி இருக்கு, ஓகே, சிங்கம் இருக்கு, யானை இருக்கு, எல்லாமே. இந்த சதுரகிரி மலை கிட்டத்தட்ட 4000 அடி உயரத்துல இருக்கு கடல் மட்டத்துல இருந்து. ஓட்ட காலோட முடியல. ஐயோ வலிது. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு தான் மாங்கனி ஓடை. 4th பாயிண்ட் பாக்கலாம். 8th பாயிண்ட் இருக்கு. இந்த காணொலியை நான் ரெக்கார்ட் பண்ணது பிப்ரவரி கடைசி வாரம். கிட்டத்தட்ட எல்லா ஓடைகளிலுமே தண்ணீர் நல்லாவே போயிட்டு இருந்தது. நீங்கள் பாட்டிலர் ஒப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், இந்த தண்ணியே குடிக்கிறதுக்கு அவ்வளோ அமிர்தமாக நல்லா இருந்தது. நானுமே சுவைச்சு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல மூலிகை குணம் கொண்ட நீராகவே இது என் கண்ணுக்கு தென்பட்டது. மாங்கனி ஓடையில் அந்த தண்ணியை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கோம். வலது காலில் பெருவிரலில் சுளுக்கு ஏற்பட்டதுனால என்னால் வெறும் பாதத்தோடு நடக்க முடியலை. நான் செருப்பு போட்டுட்டு தான் நடந்தேன். தண்ணியில் சுத்தமாக கால் படாமல் தான் நான் போயிட்டு வந்தேன். ஓடையில் ஆற்றுல வெள்ளம் நிறைய போச்சுன்னா அந்த டைமில் ஹெல்ப் பண்ணதுக்காக தான் இந்த கயிறு ரெகுலராகவே கட்டி வச்சுருக்காங்க. இந்த கயிறை ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சுட்டு வரலாம். நல்ல வேலைடா காலில் வச்சுட்டு போயிருந்தேன். கரெக்டாக கால் மேலே கொம்ப வச்சுட்டு வந்தேன், வைக்கல. காலை காலி பண்ணிருப்பாங்க. நண்பர்களே, பிளாஸ்டிக் குப்பை ஏதாவது தின்பண்டங்கள் குப்பை இருந்ததுன்னா இந்த மாதிரி குப்பை தொட்டி பாக்ஸ் இருக்கு, இங்கே கொண்டு வந்து போடுங்க. கண்ட இடத்துல போடாதீங்க, அது நம்மளோட ஃபாரஸ்ட் நம்மளோட மலையை அசுத்தப்படுத்துற மாதிரி ஆகும். தயவு செஞ்சு குப்பை தொட்டியில போடுங்க. யார் சொன்னார்ல? கேளுங்க கேளுங்க கேட்டு தெரிஞ்சுங்க. வாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாங்கனி ஓடையை தாண்டி கொஞ்ச நேரத்திலே நமக்கு மலை ஏறுற மாதிரி மலையேற்றம் ஆரம்பிக்கும். நமக்கு பாதை அமைச்சு கொடுத்துருப்பாங்க, அதுல நல்ல சிறு சிறு படிக்கட்டாவே அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதுல ஏறி கொஞ்ச தூரம் நம்ம பயணம் பண்ண உடனே நாம வழுக்கு பாறை கிட்ட வந்துருவோம். வழுக்கு பாறை கொஞ்சம் கவனமா போக வேண்டிய இடம். ஒரே வழியில தான் போகணும் வரணும். அதனால கூட்டம் குறைஞ்ச பிறகுதான் நாங்க ஏற ஆரம்பிச்சோம். இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல ஏறும் போது பெருசா எனக்கு எதுவும் தெரியல. நான் செருப்பு காலோட ஏறும் போது, ஆனா ரிட்டர்ன்ல வரும்போது அந்த வழுக்கு பாறைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு மாதிரி வழுக்கிற தன்மையோட தான் நமக்கு அந்த ஃபீலிங்கே இருக்கு. பாதத்தை ஒவ்வொரு அடியா வைக்கும் போது ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நல்ல ஒரு இடம் வந்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. நம்ம வர வழி எல்லாமே இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, உள்ள இருந்து வந்துட்டு தான் இருக்கு. அருமையான இடம். நீங்க வந்து ஃபேமிலியோட போய் குளிச்சுட்டு நீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு அருமையா ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். காலையில 7 மணிக்கு ஏற ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி பார்த்து உங்க இடம் பாரு. காமிச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு பிளேஸ், அருமையான பிளேஸ் அவர் பாருங்க எப்படி என்ஜாய் பண்றாரு. அருமையா இருக்கும். இந்த இடத்துக்கான பேர் காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபுராணம் படி 4 வேதங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த இடத்த ஃபார்ம் பண்ணதுனால சதுரகிரி அப்படின்னு பேர் வந்ததாகவும், இன்னொரு பதிவு படி சதுரகிரி மலையை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்து எல்லா மலைகளும் சதுர வடிவத்தில் இருக்கிறதுனால
இந்த பெயர் வந்ததுக்கான காரணமாகவும் சொல்றாங்க. வழுக்குப்பாறை தாண்டி ஒரு 20 நிமிஷம் நடந்தோம்னா அத்தி ஊத்து இல்லனா சங்கிலிப்பாறை. நீங்க பாட்டில் ரொப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேணா, இந்த தண்ணியே குடிக்கிறதுக்கு அவ்வளோ அமிர்தமாக நல்லா இருந்தது. இந்த இடத்துலையுமே நாம தண்ணியை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பல பேர் குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும், ஒரு இடுப்பளவு இல்லைனா மார் அளவு தண்ணி இருக்கும். நல்லாவே குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். நிறைய குழந்தைங்களும் பெரியவங்களும் குளிச்சு என்ஜாய் பண்றத நம்மளால காண முடியும். நெடுந்தூர பயணத்துக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் ஸ்பாட் இது. தண்ணியில இறங்கி ஆட்டம் போடணும்னா தாராளமா போடலாம். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, சங்கிலிப்பாறை ஒரு செங்குத்தான பாறை ஏற்றம். நீங்க ஏறும் போதும் இறங்கும் போதும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உயரத்துக்கு நாம அந்த செங்குத்தான பாறை மேல ஏறி இருக்கோம் அப்படின்னு. வழுக்கு பாறை போலவே இதுவுமே வழுக்கிற தன்மையோட இருக்கிற மாதிரி பாறை தான். இங்கேயும் நாம கொஞ்சம் கவனமா போக வேண்டிய அவசியம் உண்டு. சங்கிலிப்பாறை ஏற்றத்தை தாண்டின அப்புறம் நமக்கு மலையேற்றமே ஆரம்பிக்குது. நாம ரொம்ப தூரத்துக்கு மலையேற்றத்திலே தான் ஏறிட்டு இருப்போம். செங்குத்தான மலையேற்றம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அது போற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. இந்த ஏற்றத்துலையுமே நாம கவனத்தோட ஏறணும், ஏன்னா நமக்கு சைட்ல பெரிய பள்ளம், பார்க்க அழகா இருக்கும் ஆனா அபாயமும் உண்டு. நாம கவனத்தோட மலையை ஏறிட்டே இருந்தோம். பெரிய ட்ரக்கர் போல இருக்கு, பெரிய டைகர் சார் தேக்கடி பக்கத்துல தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து அருவி வருது, இந்த தண்ணி வந்து கீழே வரைக்கும் போகுது. பார்க்கறதுக்கே மிக ரம்மியமா இருக்கு, அழகா இருக்கு. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடையாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்ல ஒரு சிவனை தரிசனம் பண்ண மாதிரியும் இருக்கும், பிளஸ் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். தவறாம வாங்க, எல்லாரும் வந்து சிவனை தரிசிச்சுட்டு போங்க. இந்த எல்லா ஏற்றத்தையும் ஏறி முடிச்ச அப்புறம் நமக்கு காராம் பசு தடம் வந்துடும். அந்த இடத்தையும் பார்த்துட்டு நாம ஃபர்தரா ப்ரொசீட் பண்றோம். வழியங்கும் கிட்டத்தட்ட 8 இடத்துல பக்தர்கள் தண்ணி பிடிச்சிக்கிறா போல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணியுமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்த பிறகு நமக்கு கோரக்கர் குகை வந்துடும். நாம் போகிற வழியில் இருக்காது, நாம் இடத்து பக்கமாக கீழே ஒரு இடத்துல சரிவில் இறங்கி போகும்போது அந்த இடத்துல கோரக்கர் குகை உண்டு. நாங்கள் போகிறப்போ ஆற்றுல தண்ணி போயிட்டு தான் இருந்தது, இருந்தாலும் அது நாம் கடந்து போகிற அளவில் தான் இருந்தது. மழை காலத்தில் இது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இந்த தடவை எங்களுக்கு அந்த தரிசனம் கிடச்சிது, நல்ல பாக்கியமாக கருதுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது சதுரகிரியில் கோரக்கர் குகைங்கிற இடம். இந்த பக்கம் போனோம்னா இன்னொரு சிவலிங்கம் இருக்குறாங்க இந்த பக்கம். அந்த இடத்துல தண்ணி வந்து கழுத்தளவு தண்ணி இருக்குங்கிறாங்க. அந்த இடம் வழுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடம் தாண்டி போனோம்னா அங்கேயும் இதே மாதிரி ஒரு குகை இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்கி சிவனை பார்க்கணும், இந்த மாதிரி குகையை அனுபவத்தை பார்க்கணும்னா மன வலிமை உள்ளவங்க போய் பார்க்கலாம் தாராளமாக. ஆனால் வழுக்கும் கழுத்தளவு தண்ணி இருக்குது, அவங்க போகக்கூடிய வழி இது. இறங்குற வழி இந்த வழியில் இறங்கி இப்படி தான் போகணும், ரிட்டன் இதே வழியில் தான் ரிட்டன் நாளைக்கு இருக்கும். ஸோ இதுதான் வர வழி அண்ட் போகிற வழி, இது ரெண்டுமே இது தான் கோரக்கர் குகை. அர்ச்சனை பண்ணுறவங்க பண்ணலாம், விட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட பயணத்தை தொடரலாம். கொஞ்சம் இல்லை பாருன பிறகு கோரக்கர் குகையை தாண்டி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தோம். நம்மோட அடுத்த பாயிண்ட்டு இரட்டை லிங்கம். போகிற வழியெல்லாம் லேண்ட்ஸ்கேப் அவ்வளோ சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய அருவி தெரியும், அதை பார்த்துட்டே அந்த அழகை ரசிச்சுட்டு பொறுமையாக போய் இரட்டை லிங்கத்தையுமே ரீச் பண்ண முடிஞ்சுது. தாங்கிட்டோம்.
வழி எங்கிலும் நிறைய கடைகள் இருக்கு. நம்மளை நம்பிதான் இவங்கெல்லாம் கடை வச்சிருக்காங்க. தேவையான நெல்லிக்காய், லெமன் சோடா, தண்ணி பாட்டில், பிஸ்கெட்ஸ் இது போலலாம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலயும் தண்ணி ஃப்ரீயாவே கிடைக்குது. அங்கங்க வாட்டர் ஃபெச்சிங் பாயிண்ட் இருக்கு. அஞ்சு கிலோமீட்டர் வந்திருப்போம், இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. கட்டைலிங்கம் ரீச் ஆனீங்கன்னா 5 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 70% ரீச் ஆனதாக அர்த்தம். வழியில் சுத்தமாக வெயிலே தெரியாமல் காடு நல்ல நிழலோடு இருந்தது. ஆங்காங்கே நிறைய வழுக்கு பாறைகள் வருது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக போக வேண்டிய இடம். இப்போ தண்ணி அந்த இடத்துல வராததுனால அது அவ்வளவா வழுக்கிற தன்மை இல்லாத போல தான் தெரிஞ்சது. ஆனால் தண்ணி ஓடும்போது அது ரொம்ப அபாயகரமான கிராசிங்காகவே இருக்கும். நாவலூற்றுக்கு சிறப்பான மருத்துவ குணம் உண்டு. அந்த தண்ணி இப்படி இருக்குங்கிறது பார்க்க வேண்டாம், ஆனால் அதோட மருத்துவ குணம் நிறையவே இருக்குது. அங்கேயுமே போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க. நாம் அதை அசுத்தம் பண்ணாமல் கொஞ்சமாக பாட்டிலில் மட்டும் எடுத்துட்டு திருப்பி வரலாம். நாவலூற்றை தாண்டி கொஞ்ச தூரம் வந்த உடனே நமக்கு பச்சரிசி பாறை வந்துடும். இந்த இடத்துக்கு அப்புறம் நமக்கு சுத்தமாக வெயிலாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு மேலே ஷேடு எதுவுமே கிடையாது, மரங்கள் அடர்த்தியாக இருக்காது, நம்ம ஒரு வெட்ட வெளியில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே ஒன்று ரெண்டு இடத்துல இலைப்பாடுற இடம் இருக்கே தவிர மொத்தத்தில் அந்த வழி நெடுகிலும் நிழல் இல்லாமல் தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்ச தூரம் வெயிலோட தாக்கம் இருந்தாலும் நீரோடைகள்லாம் ஆங்காங்கே வந்துடும். வனதுர்கை அம்மன் கோவிலையும் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி 3:45 அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்தவங்க மேலே தங்கியிருந்தவங்க எல்லாரும் கீழே இறங்குறாங்க. நம்ம சுச்சுவேஷன் அப்படி இப்போ தான் ஏறிட்டுருக்கோம். 3:30 லஞ்சும் சாப்பிடல, மேலே போய் தான் சாப்பிட்ணும். அன்னதானம் இருக்கும் நம்பிக்கையில் போகிறோம். சாப்பிட்டு நைட்டில் கீழே இறங்குவோம். இன்றைக்கி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல இருக்குது. ராத்திரியில் இறங்குற எக்ஸ்பீரியன்ஸு வந்த ஃபஸ்ட் டைம்லேயே சதுரகிரியில் பகல் அண்ட் நைட்டு வேற லெவல். கொஞ்சம் தூரம் கழித்து கரடு முரடான பாறைகள் மேலே நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். கூடவே நீரோடையுமே வந்துகிட்டே இருக்கும். அந்த இடம் வந்துச்சுன்னா நாம் கிட்டத்தட்ட பிளவாடி கருப்பசாமி கோயில்கிட்ட வந்துட்டோங்கிறது அர்த்தம். கருப்பசாமி கோவில் போயிட்டு நெத்தியில் நல்லா விபூதியை பூசிட்டு சாமியை கும்பிட்டு நாம் பயணத்தை தொடர்ந்தோம். ஒரு 15 நிமிடத்தில் சதுரகிரி ரீச் ஆகிடுவோம். வழியெல்லாம் கடை தெருவுங்க வரும். இங்கே நீங்கள் பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். வலது பக்கமோ இடது பக்கமோ பாதை பிரியும். அங்கே வலது பக்கமாக போனோம்னா சுந்தர மகாலிங்கரை தரிசிக்கலாம். இடது பக்கமாக போயிட்டு வந்தோம்னா நாம் சந்தன மகாலிங்கரை தரிசிச்சுட்டு வர முடியும். ஆனால் நாங்கள் முதல்ல போனது அன்னதான கூடத்துக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கு அன்னதானம் சாப்பிட்ற தட்டை உபயோகப்படுத்திட்டு நாமளே அதை கழுவி வைக்கணும். ஆனால் உண்மையிலேயே சொல்லணுங்க, அன்னதானம் நல்லா ருசியாகவே இருந்தது. என்ன ஆச்சரியம்னா இந்த உயரத்தில் எல்லா மளிகை பொருட்களையும் கையில் சுமந்துட்டு வந்து கல்யாண வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி அவ்வளோ பாத்திரம் வச்சு சமைச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அவங்க மேல ஒரு மரியாதையே வந்துச்சு. கண்டிப்பா அன்னதானம் சாப்பிடுறவங்க கீழே ஏதோ உங்களால முடிஞ்ச டொனேஷன் தரீங்களோ இல்லையோ மேல கண்டிப்பா கொடுங்க. அன்னதானத்தை சாப்பிட்டு நாங்க முதல்ல போனது சந்தன மகாலிங்கர் கோவிலுக்கு. அன்னதான கூடத்துல இருந்து இடது பக்கமாக போனோம்னா ஒரு இரும்பு பாலத்தை கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 100 படிக்கட்டு செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிட வாக்கில் நாம் சந்தன மகாலிங்கர் கோவிலில் போய் சேரலாம். அந்த கோவிலோட பிரம்மாண்டம், அந்த அழகு நீங்கள் உங்களே மறந்துடுவீங்க. 18 சித்தர்களுமே சிலை வடிவில் வச்சுருப்பாங்க. கோவிலுக்குள்ள சதுரகிரி ஆற்று அருவியாக கோவில் வழியாக தான் உள்ளே வந்து வெளியில் வரும். அந்த அழகு நல்லாவே இருக்கும். அமைதியான இடம், ஒரு மன அமைதியை கொடுக்கும். திரும்பி அதே வழியாக கீழே இறங்கி அன்னதான கூடத்தை தாண்டி நேரெதிரே போனோம்னா ஒரு ஓடையை கடந்து படியேறுவோம். அங்கே தான் சுந்தர மகாலிங்கர் வீட்டு இருக்காரு. அந்த கோவில் உள்ளே நுழைஞ்சோம்னா நம்மளை மீறி நம்ம கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வர வச்சுருவாங்க.
அந்த அளவுக்கு ஒரு வைப்பாக இருக்கும் அந்த கோவில். இந்த கோவிலுங்களை என்னால் பெருசாக எதுவும் காட்ட முடியல, ஏன்னா அங்கே புகைப்படம் எடுக்கிறது அனுமதி இல்லை. ஆகையால் நான் எவ்வளவு எடுத்தனோ அந்த அளவுக்கு மட்டும் என்னால் காட்ட முடிஞ்சது. இங்கே மற்ற சேனலில் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணும்னா தேடி பாருங்கள். ரம்யமான இடம் அது, நேரில் வந்து அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த அனுபவம் உங்களுக்கு புரியும். இந்த கோயில் மேலும் மேலும் ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருந்தது. இங்க இவ்வளவு பெரிய கட்டடங்களை எழுப்பியிருக்காங்க, கோவில் கட்டியிருக்காங்க, பாதை அமைச்சிருக்காங்க, இரும்பு வேலி அமைச்சிருக்காங்க, சூரிய சக்தி மின்சாரம் வழங்கியிருக்காங்க, வழியெங்கும் குடிநீர் தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயங்களும் இங்க ஒரு சாலை வசதி இல்லாம இத்தனை கட்டுமான பொருட்களை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வசதிகளும் எப்படி இங்க எடுத்துட்டு வந்து பண்ணாங்கிறது தான் ஆச்சரியம். நல்லே ரிட்டர்ன் போறவங்க மட்டும்தான் இருப்போம். ஆல்மோஸ்ட் இருட்டு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கீழே அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட மாலை 5:30 போல பக்தர்கள் தங்கும் விடுதியை 1 by 1 ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பக்தர்கள்லாம் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6வது விடுதியில தான் எங்களுக்கு இடம் கிடைச்சது. இடம் கிடைச்சாலுமே அந்த இடத்துல தரையில போட்டு உக்காடுற மாதிரியோ இல்லை போட்டு படுக்கிற போலவோ எதுவுமே இல்லை. நிறைய பேர் அதுக்கு ப்ரிப்பேர்டாகவே வந்திருந்தாங்க, எங்களுக்கு சுத்தமாக அதுக்கு ஆப்ஷன் இல்லை. கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. நண்பர் என்ன பண்ணாருன்னா, குளிர் தாங்க முடியல, கீழே போட்டு படுக்க எதுவுமே இல்லை, அதனால இருட்டில் டார்ச் அடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் போய் அந்த கடை தெருவுங்க கிட்ட போகும்போது அங்கே போர்வைகளும் கம்பளியும் வித்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு போர்வையை வாங்கிட்டு வந்தாரு, அது ஒன்று வச்சு தான் நாங்கள் ராத்திரி பூரா அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துருந்தோம். ஆனால் சுத்தமாக தூங்க முடியலை, ஒரு போர்வை பத்தலை, ராத்திரி செம்ம குளிருங்க. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்தது. 8:00 போல நாங்க அன்னதானத்துக்கு போனோம். கிட்டத்தட்ட நைட் எக்ஸ்பீரியன்ஸ் சதுரகிரிய சுத்தி சுத்தி வந்து தனியாகவும் நண்பரோடையும் சேர்ந்து வெளியில் போயிட்டு வந்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் நடுராத்திரி 2 ஒரு தடவை நான் வெளியே போயிட்டு வந்தேன். அந்த டைமில் யாருமே வெளியில் இல்லை. அந்த நேரம் ஒரு சின்ன நடுக்கத்தோடு தான் நான் போயிட்டு வந்தேன். ஏன்னா கழிவறை ரொம்ப தூரத்தில் இருட்டில் இருக்கும், டார்ச் துணையோடு தான் நாம் போயாகணும். அந்த கும் இருட்டில் கொஞ்சம் நடுங்க வச்சிடுச்சு என்ன, ஏன்னா அந்த இடம் பூரா காட்டு பண்ணிங்களும் கரடிங்களும் நிறையவே இருக்கும்ன்ட்டு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். கரடியை பார்க்கல, ஆனால் காட்டு பண்ணிங்கள நிறையவே பார்த்துட்டோம். இது ஒரு சம எக்ஸ்பீரியன்ஸு. இது வரைக்கும் சதுரகிரியில் நைட்டு தங்கி யாரும் வீடியோ போட்டு நான் பார்த்ததில்லை. இந்த இடத்தோட அழகை என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியில் காமிச்சிருக்கேன். அந்த ரம்யமான மாலை பொழுது, அதிகாலை பொழுது, இது எல்லாத்தையும் நாங்கள் அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த அனுபவம் வேற லெவல். இந்த அழகை பார்க்கணுன்னா நேரில் வந்து பாருங்க, மெய் மறந்து போயிடுவீங்க. பக்தர்கள் தங்கும் விடுதி, கழிவறை வசதி, குடிநீர் வசதி, இது எல்லாமே உங்களுக்கு மேலேயுமே இருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வரலாம், ஆண் பெண் எல்லாருமே வரலாம். நடக்க முடியாது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கிறத விட மன வலிமையோட வந்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஒரு 6 7 ஆனால் கூட நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட முடியும். தங்குற ஆப்ஷன் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் முதல் நாள் வந்து ஈசனை தரிசிச்சுட்டு இரவில் சதுரகிரியில் தங்கி அடுத்த நாள் காலையில் நேரத்தோடு எழுந்து கிளம்பினீங்கன்னா மதியத்துக்குள்ளே நீங்கள் கீழே இறங்கிடலாம். என் நண்பனுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். நான் பொறுமையாக நடந்தாலுமே என் கூடவே இருந்து பொறுமையாக நான் கூட்டி கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆக மொத்தத்தில் யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அழகான சிவன் கோவில் இந்த சதுரகிரி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது ஹவுரிதம் எக்ஸ்ப்ளோர்.